ஒரு புது ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறது இப்போ சாண்ட்னா நமக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த டேங்க் வந்துட்டு க்ளீன் பண்ணுறப்போ வெல்கம் டு ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு குட் ஈவினிங் அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புது ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறது அண்ட் இந்த ஃபிஷ் டேங்க் வைக்கிறப்போ என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ அந்த மினி ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த டேங்க் வாங்கணும்னு சொல்லலை அதுதான் இந்த டேங்க்கு ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மினி டேங்க் அண்ட் இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேங்க் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு டேங்க் இருக்குது அது டிரான்ஸ்பரண்ட் டேங்க்கில் என்ன கிடையாது இது டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஒரு இதுனா நமக்கு இப்போ வந்துட்டு ஃபிஷ்ஷு உள்ளே போட்டிருக்கோன்னா ஸோ அதுக்கு தெரியும் வெளியே யார் இருக்கா என்ன ஏது ஸோ ஃபிஷ்ஷு நம்மளை வந்துட்டு ஈஸியாக நோட் பண்ணும் ஸோ அதனால தான் இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேங்க் வாங்குச்சு அண்டு இந்த டேங்க்கு பின்னா இருக்க ஸ்டிக்கர் அது நம்ம என்னென்ன மாற்றணுமோ மாற்றி ஒட்டிக்கிடலாம் இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு அண்ட் இந்த டேங்கோடு சேர்ந்து நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய ஃபிஷ் டேங்க் பார்த்திங்கன்னா சாண்டு தான் போட்டிருப்பாங்க என்ன ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேண்டு வாங்குறதோட இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கிட்டோன்னா ச இது வந்துட்டு நம்ம ஸ்டோன்ஸ் எதுக்குன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ சாண்டுனால் நமக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த டேங்க்கை வந்துட்டு க்ளீன் பண்ணுறப்போ டஸ்ட் ரொம்ப சேரும் ஸ்டோன்ஸுங்கிறப்போ வந்துட்டு டஸ்ட் ரொம்ப சேராது ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஸ்டோன்ஸ் வாங்கிச்சு அண்ட் இதில் ஒரு மூணு இலவச இணைப்பு இலவச இணைப்பு கலர் கலர் ஸ்டோன்ஸ் இது ஒன்று வாங்கிச்சு அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு க்யூட்டான ஒரு செடி ஒன்று வாங்கிச்சு இந்த டேங்க்குக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மூடி வாங்கியிருக்கோம் நம்ம எஸ் அதுதான் இந்த மூடி ஸோ இதில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நமக்கு வந்துட்டு காட்டுறோம் இந்த மூடி வந்துட்டு ஈஸியாக க்யூட்டாக இருக்கும் ஸோ இந்த மூடி இப்படி போட்டிருக்கோன்னா இதில் வந்துட்டு இப்படி தொடர்ந்து நம்ம ஃபுட்டு போட்டுக்கலாம் அண்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது என்ன சாமி படத்தில் சமையல் ரூம் இது சமைக்கலாம் பூஜை பண்ணலாம் சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி ஓகே இந்த மாதிரி மூடி போட்டிருக்கிறதுனால நம்ம இந்த ஒரு இன்டர்னல் ஃபில்ட்ரு வாங்கியிருக்கோம் இந்த இன்டர்னல் ஃபில்டரோட ரேட் வந்துட்டு என்ன இருந்தோம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி வந்துச்சு டூ ஃபிஃப்டி வந்துச்சு ரெண்டு ஐம்பதுங்க ஐயோ எங்கெங்கெல்லாமோ சிக்கிது டூ ஃபிஃப்டி வந்துச்சு அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு ஃபில்டர் ப்ளஸ் இதில் ஆக்சிஜன் வரும் ஸோ அது கொடுத்துருக்காங்க இது நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டேங்க்கில் ஹோல்ட்ரு வச்சுக்கலாம் இந்த தண்ணி வந்துட்டு இந்த ஃபில்டர் வந்துட்டு இந்த தண்ணியில் மூழ்கணும் ஜஸ்ட் நம்ம இப்படி வச்சோன்னா இப்போ நான் வெளியே வச்சு காட்டுறேன் ம் ா அது பாட்டுக்கு இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம உள்ளே வைக்க போகிறோம் அந்த டேங்க் செட்டப்லாம் பட்டை கலப்புற வந்துட்டு அருண் தான் ஸோ அடுத்து அருண் வந்துட்டு வந்துடும் அந்த டேங்க் செட் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு இதை பற்றி இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக மட்டும் தான் நான் டேங்க் செட் பண்ணுறப்போ அவனை வந்துடும் வந்துடும் இல்லை கட்டிப்பாக வந்துடும் அண்ட் இந்த டேங்கோட ப்ரைஸ் எல்லாமே சொல்லிடலாமா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு காம்போ பேக்கில் வாங்கிச்சு இந்த டேங்க் இந்த மூடி உள்ள இருக்க லைட்டிங்கு இந்த ஸ்டோனு இங்கே இருக்கிற ஒரு ஸ்டோனு அதுக்கப்புறம் இந்த செடி இந்த மூணு கல் இது மட்டுமே சேர்த்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துச்சு சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சாரி இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு இந்த டேங்க்கு இந்த ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு அண்ட் இந்த ஃபில்ட்ரு வந்துட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்துச்சு இது ஒரு மினி ஃபில்டர் ஸோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபில்ட்ரு அண்ட் இதில் வேறு என்ன கூட வாங்கியிருக்கோன்னா வாம்ஸ் ஸோ அது பார்த்திங்கன்னா அது ட்ரை வாம்ஸு ஸோ புழுவை வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க பதப்படுத்தி ட்ரை ஆக்கி வச்சுருக்காங்க ஸோ இதை நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு போடலாம் ஃபிஷ்ஷு நல்லா விரும்பி சாப்பிட்லாம் அந்த ஃபவ்வராகலாம் அதுக்கெல்லாம் இதை வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பீடா போடுற மாதிரி பட்டை போய் இது ஸோ டேங்க் செட் பண்ண போயிடலாமா ஃபஸ்ட் நம்ம போய் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடும் டே தம்பி வாஷ் பண்ணுறா ஸ்டோன்ஸை ஆற்று தண்ணிக்கு இப்போ ஆற்று தண்ணி ஊற்றக்கூடாது வெறும் போர் தண்ணி போர் தண்ணி ஊற்றுறப்போ முக்கியம் கல் உப்பு போட்டுக்கணும் சரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாமா இப்போ இதில் தண்ணி வந்து ஹாஃப் டேங்க் தான் நம்ம இந்த தண்ணியும் ஃபில் பண்ணோம் அதுக்கு மீதி இருக்க ஹாஃப் டேங்க்கு நம்ம ஃப்ளவரான் இறங்கிட்டையும் வச்சிருக்க பழைய தண்ணி தான் ஃபில் பண்ணிக்கணும் ஏன்னா ஃப்ளவரான் செட்டாக இருக்குது வந்து அந்த தண்ணியில் தான் மேக்ஸிமம் செட்டாக இருக்கும் அதனால் இது ஒரு ஹாஃப் டேங்க்கு பழைய தண்ணி ஒரு ஹாஃப் டேங்க் இதில் ஃபில் பண்ணிக்கணும் போதுமா வரும் தண்ணி ஊற்றுனது ஆ இதே போதும் இதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் பழைய ஃப்ளவரான் வச்சுருக்க தண்ணியை ஓகே சரி கல்லுப்பு போய் போட்டுருமா கல்லூப்பு போட்டுருமா போட்டுக்கலாம் கல்லுப்பு மெயினு ஆமாம் மறக்காமல் போ அதை நல்ல டேங்கில் வச்சு அப்படியே ஸ்டோன்ஸும் செட் பண்ணிடுவோம் அருணே பண்ணிடலாமா ஆமாம் ஸ்டோன் வந்துட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா அழைச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டோன்ஸில் உள்ள அந்த அழுக்கு எல்லாமே வந்துட்டு போயிடும் அப்படி தானே அரணேன் ஆமாம் ரொம்ப ஃபோர்ஸாக போட்டிங்கன்னா அந்த டேங்க் போய் க்ராக் ஆகிரும் இந்த ஃபில்ட்ருக்கு இந்த இடத்துல மேலே வாங்கி தண்ணி நிரம்பி இருக்கணும் நம்ம இன்னும் அந்த பழைய தண்ணியை ஊற்றணும் பழைய தண்ணி ஊற்றும் போது இவ்வளோ தூரத்துக்கு நிறைஞ்சிரும் அதனால் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு இதில் காற்று மட்டும்தான் வந்துட்டு இருக்கும் தண்ணி ஃபுல்லாகணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்ட்ரு ஆக ஆரம்பிச்சோம் காற்று இன்னும் தண்ணி நிரப்பிடுவோம் ஸோ ஓகே அந்த ஃப்ளவர் போய் எடுத்துகிட்டு வந்துடுமாலா தூக்கிடுவோம் ஆ எடுக்கலாம் சொல்லிடாமல் அருண் என் ஜல்லக்குட்டியை நான் அங்கே இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன் நான் ஆமாம் ஸோ அவ நாங்கள் போட்டுருமா இது எங்களுக்கு கொஞ்சம் ஊற்றுனாதான் அந்த மீன் வந்துட்டு அந்த டேங்குக்கு வந்துட்டு இதாகும் ஏன்னா இந்த தண்ணியிலே பழகிடுச்சு இது ஆக்சுவலாக மீன் வந்துட்டு இன்னும் அதில் இந்த டேங்குக்கு செட் ஆகணும் ஸோ அந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ஃபில்ட்ரு ஃபுல்லாக மூழ்கணும் இந்த தண்ணிக்குள்ளே அப்போ தான் அந்த ஃபில்ட்ரு வந்துட்டு ஒர்க் ஆகும் ஆக்ஸிஜன் வரும் ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ஒரு மூணு டைப்ஸ் ஆஃப் கலர் லைட் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஒரு லைட்டாக அடுத்த லைட் என்ன தெரியுமா அருன்னு மல்டி கலர் ஒயிட் வித் அந்த கலர் அடுத்து கிளியர் ஒயிட் அண்ட் அருண் இந்த இது பார்த்தியா இன்னொரு இந்த கலர் மாத்திரப்போ இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக தெரியுதுல்ல எஸ் ஸ்டோன்ஸ்லாம் சூப்பராக தெரியுது ஓகே ஸோ ஃபைனலாக நம்மளோட ஃபிஷ் டேங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அண்டு இந்த ஃபிஷ் டேங் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு இப்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியோட கலர் கொஞ்சம் மங்கலாக தெரியும் ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபில்ட்ரு போட்டு விட்ருக்கோம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இந்த கலர் வந்துட்டு கொஞ்சம் கிளியராகி இந்த ஃபில்ட்ரு ஒர்க்காகி இந்த கலர் ஆகி உள்ளே இருக்க ஃபிஷ் வந்துட்டு செம்ம பிரைட்டாக தெரியும் க்யூட்டாக இருக்குதுல்ல இந்த டேங்க்கு ஸோ இந்த டேங்க்கு ஒரு ஓவராலாக செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆச்சு அண்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கன்சிஷன் பண்ணி நமக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தாங்க ஸோ அந்த ஃபிஷ் டேங்க் வந்துட்டு எங்கே வாங்கினுங்கிற அந்த கடையோட லொக்கேஷன் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன் அண்டு இன்னும் அந்த கடையில் நிறைய பியூட்டிஃபுல்லான நிறைய பெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அந்த கடைப்பேர் வந்துட்டு ஃப்ளையிங் பேர்ட்ஸ் பெட் ஷாப் ஸோ அந்த கடையோட வீடியோ வந்துட்டு அடுத்து உங்களுக்கு விரைவில் கண்டிப்பாக வந்து சேரும் அண்டு அந்த கடையோட லொக்கேஷன் அந்த கடையோட ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபிஷ் டேங்க் வந்துட்டு செட் பண்ணலாம் அங்கே ஃபிஷ் டேங்க் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் என்ன இருக்குன்னு அப்பப்போ நமக்கு பார்த்து பார்த்து கொஞ்ச நேரம் வந்துட்டு சில் அவுட் ஆகிக்கிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் குரு சேனலை அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அன்டில் தென் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு இந்த வைக்க ஹெல்ப் பண்ண அந்த அருணோட பேரையும் சொல்லிடலாமே தப்பு இல்லையே ஓகே அருண் பாய் சொல்லிக்கிடுதியா பாய்மோ சொன்ன சிலா குட்டி இந்த தண்ணிக்கு செட் ஆயிட்டான்